இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள கோவிஷீல்டு தடுப்பூசி மியான்மர் மொரீஷியஸ் மற்றும் செஷல்ஸ் ஆகிய மூன்று நாடுகளுக்கும் இன்று அனுப்பி வைக்கப்பட்டன உள்நாட்டில் கடந்த ஏழு நாட்களுக்கு முன்பு கொரோனா தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் மற்ற நட்பு நாடுகளுக்கும் தடுப்பூசியை நன்கொடையாக இந்தியா வழங்கி வருகிறது கடந்த சில நாட்களில் பூட்டான் மாலத்தீவு பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டன இந்த நிலையில் சீரம் இன்ஸ்டிடியூட்டின் கோவிஷீல்டு தடுப்பூசி இன்று மொரீஷியஸ் செஷல்ஸ் மற்றும் மியான்மர் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன மும்பை விமான நிலையத்தில் இருந்து இன்று காலை செஷல்ஸுக்கு ஐம்பதாயிரம் தடுப்பு மருந்துகளும் மொரிஷியஸுக்கு ஒரு லட்சம் தடுப்பு மருந்துகளும் மியான்மருக்கு பதினைந்து லட்சம் தடுப்பு மருந்துகளும் அனுப்பி வைக்கப்பட்டன பி ஐ எனப்படும் கடற்படை விமானம் மூலம் இந்த தடுப்பூசிகள் முதலில் மொரிஷியஸுக்கும் அதன்பின் செசல்சுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டது இதில் மியான்மருக்கு அனுப்பப்பட்ட தடுப்பூசிகள் அந்நாட்டை சென்றடைந்தன இந்தியா மேலும் பத்து லட்சம் கொரோனா தடுப்பு மருந்துகளை நேபாள நாட்டிற்கும் அனுப்பி வைத்துள்ளது நேபாளம் இதனை பெற்றுக்கொண்டதை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் பொதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை ஜிமெயில் என்ற மின்னஞ்சலிலும் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்